ஃபேன்ஸை மறக்காதடா, இது இதுதான் நீ எங்களுக்கு தர கிஃப்ட். ஃபேன்ஸ் நான் எப்படி மறப்பேன், நீங்களா நான் இல்லையே. உங்களுக்கு அப்பா இல்லைனா என்ன பா, நான் இருக்கேன் இப்போ. ஓகே தேங்க்யூ. சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். லஞ்ச் இன்னும் சாப்பிடல, லஞ்ச் இனிமே தான் சாப்பிடணும். யாரு கேட்டாலும் லவ் யூ சொல்லுவியாவா, சொல்லாதே கொண்டுடுவேன். யாரு கேட்டாலும் லவ் யூ சொல்லாத கொண்டுடுவேன். லவ் யூனா என்ன தப்பு? லவ் யூனா நான் உன்னை அன்பு செய்யறேன் அப்படின்றது தானே, உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்றது தானே. பாப்பா என்ன பண்றா? பாப்பா வந்து வெளியில போயிருக்காங்க. ரொம்ப கண்ணு வச்சுட்டே சுத்தி போடுங்க. நீங்க ஃபேன்ஸ் வைக்கிற கண்ணா என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஹாய் மாமா, சாரி. நீங்க எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க? 2 இயர்ஸ் ஆகும், 2 இயர்ஸ் ஆகும். 2 இயர்ஸ் மேல கூட ஆகலாம். 2 இயர்ஸ், 2 இயர்ஸ் தான் மினிமம், 2 இயர்ஸ். என்ன கொஸ்டின் கேக்குறது தெரியல, உங்க சைக் அடிச்சுட்டு இருக்கேன். குட் ஜாப், தேங்க்யூ. அண்ணா உங்க ஃபேன்ஸை மீட் பண்ணா என்ன சொல்லுவீங்க? ஃபேன்ஸை மீட் பண்ணா என்ன சொல்லுவேன்? அதை மீன்ஸ் அதை மீட் பண்ணும்போது நான் சொல்றேன், எனக்கு தெரியல. அப்ப என்ன தோணுதோ அதை பேசுறேன். நான் உங்களை கொஞ்சமா சைட் அடிக்கவா? இது வேணாம்னு சொன்னா சைட் அடி ஆரம்பிச்சுறீங்களா? எனக்கு லவ் யூல வேணாம், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். எப்ப 40 வயசுலயாடா அப்படின்னு கேக்குறாங்க. 40 வயசுலாம் கிடையாது. சரி 40 வயசுலயே தான் வச்சுக்கோங்க. நியூ செட் சூப்பர் பீஸ் செட், தேங்க்யூ. இது ஒரு கிஃப்ட் வந்ததுதான் மாமா. ரொம்ப அழகுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஓகே. எப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன் மாமா? வராது, வீட்டுக்கெல்லாம் வராது. எப்போ இன்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்பர் சொல்ல முடியுமா முடியாதா? க்வெஸ்சன்ஸ் வரங்களே. சூடி லைவ் கமெண்ட், இன்பா லைவ் கமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் கீழே இருக்கிற லைவுக்கு ஓடிடுதுடா. லைவ் கமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கா? ஏன் சிங்கிள் தான், சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தான் சொல்லுச்சு. ஃபிட்னஸ் சரி ஒர்க் இருக்கு. பாய், தேங்க்யூ. போயிட்டு வாங்க. லாஸ்ட் டைம் ஆகுதா? ஓகே நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க. நானும் இப்ப கிளம்பி, நானும் ஒரு 5 or 10 minutes கிளம்பிடுவேன். கொடா பண்ணிக்குட்டி அப்படின்னு யாரோ சொல்றாங்க செந்தமா. பாவம், நான் நீ லைவ் வந்ததே எங்க அண்ணாக்கு ஒரே லவ் டார்ச்சர். பாவம், நான் நீ லைவ் வந்தாலே எங்க அண்ணாக்கு ஒரே லவ் டார்ச்சரா? ஓ, எனக்கு சொல்ல முடியுமா முடியாதா சொல்லுங்க. என்ன சொல்ல முடியுமா முடியாதா? என்ன கேட்டீங்க நீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, திரும்ப கேளுங்க. Supporters, follow me, bro. அப்படியெல்லாம் யாரும் வந்துடாதீங்க. நிறைய லவ் எஸ்எம்எஸ் ரீப்ளை வருது. ஸோ என் கேள்விக்கு பதில், லவ் யூ மாமா, எப்ப மீட் பண்ணலாம்? மீட்டிங் எல்லாம் கிடையாது, இப்ப மீட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இதுதான் மீட்டு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன். வீடியோ ஓகே பண்ணுக்கா. நம்பர் கேட்டீங்களா? நம்பர்லாம் தர முடியாதுங்க, நம்பர்லாம் பர்சனல் இல்லைங்களா?
எல்லா வீடியோஸ்க்கும் என்னோட லைக் இல்லாமல் இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்னா மெசேஜ் பண்ணணும், மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணணும். இல்லையே உங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே உங்களுக்கு ரீப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? சில ஃப்ரெண்டு காணாமலே பேர் பாக்குறீங்களா? அப்படி வச்சுக்கோங்க. ஓகே பாய் செல்லம், ஒர்க் இருக்கு. ஓகே பாய் பாய், ஹாப்பி உங்களை பார்த்தது. தேங்க்யூ ஸோ மச். பசிக்குதுடா, எப்போ லைவ் முடிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முடிச்சிருங்க, 5 மினிட்ஸில் நீங்கள் போய் சாப்பிடுங்க. அப்போ கல்யாணம் எப்படி பண்ணுறது? நான் எங்கே இப்போ உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். சோ என்ன டிபார்ட்மெண்ட்? நான் வந்து இசி டிபார்ட்மெண்ட். அண்ணா நீங்க அறந்தாங்கியா? ஆமா அறந்தாங்கி தான். யூ ஆர் மை ஃபேவரட் ஹீரோ. தேங்க்யூ. சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாப்பிட வந்துடலாம், எனக்கு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க. ஓகே பர்சனல். அப்ப நாங்க உங்க பர்சனல் இல்லையா? ஹாய் அக்கா. ஹாய் ஸ்வேதா அக்கா. உங்க கிட்ட பேச முடியல ஆனா சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீடியோ எல்லாம் நிறைய லைக் பண்ணிருக்கேன். உங்களை லைக் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ஐயோ நான் இப்பதான் வந்தேன், லைவ் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து மந்த்லி 3 லைவ் வருவேன். ஸோ வந்து நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். அண்ணா உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் என்ன? டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா பிளேஸ்னா கேரளா சைடு பிடிக்கும், அந்த நேச்சர்லாம் பிடிக்கும். இந்த அதுக்கப்புறம் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த ஓரத்தில், தமிழ்நாடு ஓரத்தில் உள்ள சைட்லாம் பிடிக்கும். அதுக்கெல்லாம் நான் போனது கிடையாது, பட் பிடிக்கும். நான் பார்த்துருக்கேன் இல்லையா, ஸோ பிடிக்கும். ஆனால் எப்பயாவது கண்டிப்பாக போவோம், கண்டிப்பாக. தூத்துக்குடி கண்டிப்பாக வாங்க, வந்துடுறேன். எங்கே படிச்சிங்க? நான் வந்து திருச்சியில் வந்து படித்தேன். காலேஜ் நேம் சொல்லணுமா? வெற்றி விநாயகா அப்படின்னு ஒரு காலேஜில் படித்தேன். டைமுக்கு சரியாக சாப்பிடு, உடம்ப கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ. யூடியூப்ல ஹோம் டூர் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். உங்க பேச்சுக்கா இம்பா கோவமா போறேன். யாரோ கோவமா போறாங்களா ஏன்னு தெரியல. ஹாய் ரிஸ்வான். ஹாய் வீடியோஸ் எல்லாம் வேற லெவல் தான். தேங்க்யூ சோ மச் சாரா. பசங்களோட பேச மாட்டீங்களா? பிள்ளைங்களோட தான் தான் பேசுவீங்களா ப்ரோ? நான் உங்களுக்கு உங்களுக்கு ரீப்ளை பண்ணேன் ப்ரோ. ஹாய் ரஞ்சனி சொல்லுங்க. ஹாய் ரஞ்சனி. ஹாய். அப்பா மதுரை, அம்மா கேரளாவா? ஓகே. எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க காலேஜா? எனக்கு பிடிச்ச விஜய் விஜய் சாங்கா? விஜய் சாங் வந்து லோ பேட்டரி கேட்டு மொபைல். எனக்கு பிடிச்ச விஜய் சாங் வசீகரா படத்துல வந்து உள்ள எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். லவ் சாங் எல்லாம் ட்ரை பண்ணின்பா. நான் வந்து முன்னாடி வந்து லைவ் சாங் லவ் சாங் வந்து நிறைய ட்ரை பண்ணி தான் இருந்தேன் முன்னாடி டிக்டாக் இருக்கும்போது. ஓகேங்களா, இப்போ ஏன் பண்றது இல்லை அப்படின்னா ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு பேசுறதுக்கு. லவ் சாங்ஸ் வந்து யூடியூப்ல போடுறதில்ல, யூடியூப்ல போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். இந்த சாங் வந்து மியூசிக் வந்து காப்பிரைட் ஆச்சு அப்படின்னா அதிகமாக ஆகக்கூடாது. ஓகேங்களா, சேனலுக்கு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுதான் இப்போ கண்டென்ட் போட ஆரம்பிச்சதே, அதான் மெயின் ரீசன்.
காமெடி கண்டென்ட், ரொமான்ஸ் கண்டென்ட் கூட மியூசிக் தேவைப்படும். அதுவும் காப்பிரைட் வராத ஒரு சில மியூசிக்லாம் எடுத்து தான் போட்டுட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் சில சில மியூசிக் காப்பிரைட் வருது, பட் அதனால பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது. நம்ம நம்ம ஃபேஸ் காட்டி தான் போடுறோம், அதனால பிரச்சனை வராது. வாய்ஸ் கேட்கலையா? அதான், அதனால சாங்ஸ் எல்லாம் நான் போடுறது கிடையாது யூடியூப்ல. காப்பிரைட் இஷ்யூஸ் வரும், நான் கிட்ட இருந்து பேசுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? வாய்ஸ் கேட்கும் அப்போ. காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து சாங்ஸ் எதுவும் பண்றது கிடையாது, யூடியூப்ல பண்றது கிடையாது. மோஜில வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன், நிறைய போடுறது கிடையாது, ஒவ்வொன்றும் தான் போட்டுட்டு இருக்கேன். பட் அது வந்து வேஸ்ட் தானே. ஒரு லிப்சிங் பண்றதுங்கிறது சும்மா நார்மலான விஷயம், அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கண்டென்ட் எடுத்து பண்றது, ஒரு காமெடி இந்த மாதிரினா கொஞ்சம் ஒரு சவாலா இருக்கும் பண்றதுக்கு. அதுவும் போய் ரீச் ஆகும் எல்லாருக்கிட்டையும். லிப்சிங்லாம் பண்றது எல்லாருக்குமே ரீச் ஆகுது. நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க, புதுசா யாரும் அது மூலமா கவர மாட்டாங்க, கவர்ந்திருக்க மாட்டாங்க. அதாவது புதுசா வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றது தெரியல. ரொம்ப நம்மளுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க மட்டும்தான் நம்ம லிப்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் அதெல்லாம் பண்றது கிடையாது அவ்வளோ. அஜித் சாங்ல சொல்லுங்கள் மாமா. அஜித் சாங் வந்து ஞாபகம் தெரியல. பழைய சாங் நிறைய பிடிக்கும், பட் வந்து ஞாபகம் வரல. உங்களுக்கு ரொமான்ஸ் விட காமெடி தான் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்றீங்க, தேங்க்யூ. வசீகரா மூவி உங்களோட ஃபேவரட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. வசீகரா மூவி ஃபேவரட் தான். படம் வந்து கதை எதுவும் இருக்காது, ஜாலியா போகும், பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்றதுனால பிடிக்கும். ரொமான்ஸ் ஆக்டிங்ல உங்க அழிச்சுக்கே ஆளே இல்லை, தேங்க்யூ. நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ. ஓகே, பேட்டரி லோ வந்துருச்சு, ஹாஃப் அன் அவருக்கு மேலேயும் ஆயிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் லைவ்ல நான் வரேன். நெக்ஸ்ட் லைவ் வரும்போது நான் டெலிகிராம்ல கண்டிப்பா சொல்றேன், டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து இன்பா விசிஎல் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அப்படி லிங்க் உங்களுக்கு டெலிகிராம்ல சர்ச் பண்ண முடியல அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல அபவுட் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் இருக்கும் கீழே. அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க்லாம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லிங்க் டைரெக்டாக போய்க்கலாம். போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய் பாய். போய் சாப்பிடுங்க எல்லாரும், ஒர்க் பாருங்க, நான் போய் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் லைவ்ல சந்திக்கலாம், நெக்ஸ்ட் லைவ் நான் டெலிகிராமில் சொல்கிறேன். அண்ட் இல் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பாய் பாய் பாய்.